ஜீவன் உள்ள தேவனே, ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கேட்பதற்காக கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். புதிய ஆண்டிலே முதலாவது கர்த்தருடைய நாள், விசேஷமாக அந்த டிசம்பர் 31ஆம் தேதியிலிருந்து இரவு 9 மணியிலிருந்து காலை 2 அல்லது 2:30 மணி வரைக்கும் அத்தனை சபையாரும் பொறுமையாக இருந்து மிகவும் அருமையாக அந்த கூட்டம் நடைபெற்றதை பார்க்கும் பொழுது, தேவன் கடைசியாக நாம் வாசித்த 1 யோவான் 5:5 சொன்னது போல, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்ற அந்த சவாலை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அது நிச்சயமாய் நிறைவாக்குவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு, நம்மோடு தேவன் எவ்வாறு பேசுகிறார் என்று சொல்லி, ஹவு காட் ஸ்பீக்ஸ் டுடே. நம்மோடு தேவன் எப்படி பேசுகிறார், எப்படி தேவன் பேசுகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே சத்தியத்தின்படி அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு வேலையை துவக்கும் பொழுது, நம்முடைய வீட்டிலோ, நம்முடைய கம்பெனியிலோ, நம்முடைய வாழ்க்கையிலோ ஏதாவது ஒரு முக்கியமான செயல்பாடை செயல்படுத்துவதற்கு முன்பதாக கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு ஒரு ஏக்கம் உண்டு. எப்படியாவது இது நல்லதாக இருக்குதா, நாம் அதை தெரிந்து கொள்ளணும். இது சரியா இருக்குமா, தவறா இருக்குமா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல வகையிலே அந்த தீர்மானத்தை எடுப்பதற்காக முயற்சி செய்வார்கள். ஒரு கிளிகிட்ட போய் கேட்கலாம், அது அழகாக ஒரு 10 சீட்டை தூக்கி போட்டுட்டு ஒரு சீட்டை பார்த்து சொல்லிடும், இது இப்படி பண்ணு அப்படின்னா ஓகே, ஒரு திருப்தி. அதுக்கப்புறம் அது நாசமாக போனாலும் கிளி ஜோசியக்காரனை போய் யாரும் கேட்க போகிறதில்ல. 45 பொருத்தங்களையும் பார்த்து ஒரு மனைவியையோ ஒரு கணவனையோ தேர்ந்தெடுத்து அவர்களை திருமணம் செய்திருப்பார்கள். 3 வருடங்களிலே முறிந்து போய் விவாகரத்து நடந்ததுக்கு பின்பதாக அந்த ஜோசியக்காரனை போய் பார்த்து ஏன் என்று யாரும் கேள்வி கேட்பது கிடையாது. நீ தப்பாக எப்படி சொன்ன, என் வாழ்க்கை நீ நாசமாக போயிட்டு யாராவது கேட்டிருக்கிறாங்களா? ஒரு நாளும் ஒருவருமே அதை கேட்டது கிடையாது. பல வகையில் தங்களுடைய ஜாதகங்களை கொடுத்து தன்னுடைய நாட்களை அறிந்து கொள்வதற்காக ஜனங்கள் கவனிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கவனிக்கிறார்கள், அதை எப்படியாவது நல்ல காரியமாய் நடந்துவிட வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் அது நன்மையாக முடிகிறதா என்பதை யாருமே சிந்திப்பது அல்ல. கிறிஸ்தவர்களுக்கு என்ன அந்த பழக்கம் வந்தது, அவர்கள் ஜோதிடக்காரனிடத்திலேயோ யாராவரிடத்திலேயோ போய் கேட்டு எப்படி தெரிந்து கொண்டு தன்னுடைய காரியத்தை வாக்கி செய்கிறார்களோ, கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவ ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள். கிறிஸ்தவ ஜோதிடர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்குறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒற்றைப்படையில் சொல்லுவாங்க, 3 நாள் கழித்து வாங்க, நான் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாம் கேட்டு சொல்கிறோம், இல்லை 7 நாள் கழித்து வாங்க, இல்லை 5 நாள் கழித்து வாங்க, இல்லை உபவாசம் இருந்து ஃபாஸ்டிங் இருந்து நான் ஒரு 3 நாள் கழித்து சொல்கிறேன் வாங்க. இவர் ஏதாவது ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார், ஆண்டவர் சொல்லிட்டார், என்ன அவர் சொன்னாலும் அது ஆண்டவர் சொல்லிட்டார். நாம் கேட்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் வேணும். பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் ஒரு குறைவான ஒரு அப்போஸ்தலன் இருக்கிறானே அவனை தேர்ந்தெடுக்க வேண்டுமே என்று சொல்லி அவர்கள் அங்கு கூடியிருந்தவர்களிலே யாரை தேர்ந்தெடுப்பது என்று முதலாவது ஒரு கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணினார்கள். அப்போஸ்தல பட்டத்துக்கு யார் வர முடியும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து எங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்த நாட்கள் துவங்கி அவர் பரம் ஏறுவது வரைக்கும் உள்ள நாட்கள் முழுவதும் எங்களோடு இருந்த மனிதர்கள் முதலாவது கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி, யோவான் ஸ்நானன் பாப்டிசம் ஞானஸ்நானம் ஊழியம் துவங்கின நாள் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்து பரமேறின வரைக்கும் எங்களோடு இருந்த நாட்கள் வரைக்கும் இருக்கிற ஒருவர். இதுதான் அவங்கள் ஒரு கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணினார்கள். இந்த இடைப்பட்ட காலங்களிலே யார் ஒருவன் இருக்கிறானோ அவர்களை தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு அவர்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க. இதில் 2 பேர் வருகிறார்கள். அந்த 2 பேரில் தான் இப்போ ப்ராப்ளம், யாரை தேர்ந்தெடுப்பது? அப்போ உடனே சீட்டு போட்டு ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், மத்தியாவை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதில் நல்லா நாம் யோசிக்கணும், அந்த 120 பேர் கூடியிருந்ததிலே மரியாளும் அங்கிருந்தார்கள்.
மரியாள் எல்லா கேட்டகரியிலும் உள்ளவங்க தானே. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு பரமேறினது வரைக்கும் அவர்கள் கூட தான் இருந்தார்கள். இன்ஃபேக்ட் இந்த 11 அப்போஸ்தலர்களே ஒருவனை தவிர மற்ற 10 பேரும் சிலுவைக்கு கீழே ஆளே காணோம், எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் மரியாள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மரியாள் கூட தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அப்போஸ்தல பட்டத்துக்கு வரும்பொழுது சபைக்கு முன்னதாக ஆண்களுக்கு முன்னதாக பேச வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வரும்பொழுது அவர்களுக்கு பெண்களுக்கு அந்த இடம் இல்லை என்று வேதாமம் தெளிவாய் சொல்கிறதை பேதுருவானவர் அறிந்ததினாலே ஆண்களாகிய இரண்டு பேரை தேர்ந்தெடுத்து அந்த இரண்டு பேரிலே யாரை தேவன் தீர்மானம் பண்ணுகிறார் என்று சீட்டு போடுகிறார்கள். அது மத்தியாவின் பேரில் விழுகிறது. அவரை தேர்ந்தெடுத்து 11 அப்போஸ்தலரோடு கூட சேர்ந்து 12வது ஒரு மனிதனாக அப்போஸ்தலனாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மத்தியா இல்லாமல் மற்றவர்களை ஒருவேளை தேர்ந்தெடுக்க முடியுமா? அப்படி தேர்ந்து சீட்டு விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவரும் குவாலிஃபைடு தான். மத்தியா இல்லாமல் வேறு ஒருவரை ஒருவேளை சீட்டு விழுந்திருந்தாலும் ஹீ இஸ் ஆல்சோ ஈக்குவலி குவாலிஃபைட். ஆஸ் லாங் அஸ் மத்தியா எப்படி இருக்கிறாரோ அது போலவே இவரும் குவாலிஃபைடு தான். என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எந்த சாய்ஸை எடுக்கிறீர்களோ அந்த சாய்ஸிலே, வெதர் இட் இஸ் லெஃப்ட் ஆர் ரைட், வெதர் இடதுபுறமோ வலதுபுறமோ இதுவோ அதுவோ எதை எடுத்தாலும் தேவனுடைய நீதியின்படி இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காரியத்தை செய்யலாமா ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு, இதை செய்யலாமா ஆண்டவர் என்ன சொல்ல போகிறாரு, நீங்கள் இரண்டில் எதை எடுத்தாலும் எதை எடுத்தாலும் இரண்டுமே தேவனுடைய திட்டத்துக்கு தீர்மானமாக இருக்கிறது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவர் வந்து சொல்கிறாரு இதை செய்ய பரவாயில்ல, இந்த வேலையை பாரு, இந்த பொண்ணை கட்டிக்கோ, இந்த கலை இந்த புருஷனை கட்டிக்கோ அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரா? போய் ஒரு ஊழியக்கார்ட்ட போய் கேட்குறீங்க, அவர் உடனே அப்படியே கண்ணை மூடிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியலாமா, ஒரு 3 நாள் கழித்து வாங்க நான் சொல்லலான்னு இந்த அம்மா பயபக்தியாக 3 நாளைக்காக காத்திருக்கேன், ஐயோ அந்த கேரளா பொண்ணு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா நமக்கு நல்லது அப்படின்னு இந்த மாமியார் யோசிப்பாங்க. ஏன் கேரளா பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், திருச்சியிலேருந்தோ சென்னையிலேருந்தோ பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கும், கேரளாவிலேருந்து ஒரு பொண்ணு இருக்கும், அல்லது நாகர்கோவிலேருந்து ஒரு பொண்ணு இருக்கும், ரெண்டையும் கொண்டு போய் ஊழியக்கார்ட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா நம்ம மனசெல்லாம் பக்கு பக்கு நடிச்சிக்கிட்டு இருக்கோம். சென்னையை விட திருச்சியை விட நாகர்கோவில் அது கேரளா பொண்ணு கிடச்சிடணும். ஏன் நம்ம மனசு ஆண்டவர் அப்படி சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு ஒரு காரியம், காரணம் என்னென்னா இரண்டிலும் வேறுபாடு நமக்கு இருக்குது. இருந்தாலும் நாம் நினைக்கிறதை ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு ஒரு தீர்மானம், ஒரு கேரண்டி கையில் கிடச்சிருச்சுன்னா தைரியமாக நம்ம செஞ்சிடணும். ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு தெரியாது, நான் வந்து அந்த பொண்ணு தான் என் மனசில் இருந்துச்சு பொய், ஆனாலும் ஆண்டவர் காட்டி கொடுத்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு கையில் கொண்டு போய் சுருட்டி கொண்டு போய் கையில் கொடுத்தோன்னா ஆண்டவர் காட்டி கொடுத்துருவார், கேரளா பொண்ணு அல்லது கன்னியாகுமரி பொண்ணு அப்படின்னு வந்துடும். ஏன்னா அவருக்கும் தெரியும் இதை கொடுத்துட்டா கவர் வராது, இந்த சைடு டெசிஷன் கொடுத்தா கவர் கொஞ்சம் வெயிட்டாக வரும். தேவன் நம்மிடம் எப்படி இடைப்படுகிறார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசியுங்கள். எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரம் பக்கம் 298 1வது அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கலாம். ஆரம்ப காலங்களிலே தேவன் எப்படி இடைப்பட்டாராம், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களின் மூலமாக இடைப்பட்டார். ஆதாமுட்ட எப்படி பேசினார் தேவன், நேரடியாக வந்து பேசினார். ஆபிரகாமிட்ட நேரடியாக பேசினார். மோசேகிட்ட நேரடியாக பேசுகிறார். எலியா தீர்க்கதரிசியிடத்தில் நேரடியாக பேசுகிறார். எலிசா தீர்க்கதரிசியிலும் நேரடியாக பேசுகிறார். எல்லா தீர்க்கதரிசிகளிடத்திலும் நேரடியாக பேசுகிறார். தேவன் எதை திட்டம் வைத்திருக்கிறாரோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ ஜனங்கள் அந்த தீர்க்கதரிசியிடத்தில் வந்து கேட்கிறார்கள். தீர்க்கதரிசியானவர் தேவனிடத்தில் கேட்டு அவர்களுக்கு சொல்லுகிறார். இது 1வது வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் எப்படி திருவுளம் பற்றுகிறாராம், குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றுகிறாராம். எப்படி
யார் மூலமாய்? குமாரன் மூலமாய், பாஸ்டர் மூலமா, ரெவரண்ட் மூலமா, எங்க ஊழியக்காரர் மூலமா, எங்க தீர்க்கதரிசி மூலமா அப்படின்னு சொல்லி அல்ல, குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். அங்கதான் ஒரு ஃபுல் ஸ்டாப். நல்லா கவனிக்கணும். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்படின்னா இவருக்கு மேல யாராவது இருக்க முடியுமா? இயேசுக்கு மேல யாராவது இருக்க முடியும்னா யாருமே இல்லை. அங்கே ஃபுல் ஸ்டாப் வைத்து விட்டார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார், இவரே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். முடிந்து விட்டது. இப்போ நான் தேவனிடத்துலேருந்து புதியதாக ஒரு காரியத்தை கொண்டு வந்து கேட்டு தேவன் எனக்கு சொன்னாரு, காலையில் 3 மணிக்கு சொன்னாரு, 2 மணிக்கு சொன்னாரு, நல்ல உறக்கத்தில் இருந்தால் பாருங்கள் டக்குன்னு எழுப்பி விட்டார். எந்திரிச்சு பார்த்தா வெள்ளையாக ஊர் இந்த ரூமில் ஒரு வெள்ளை வெள்ளையன்னு ஒரு கார்னரில் வந்தது. ஐயோ அப்படின்னு ஓடிப்போய் நான் நின்று, சரி தேவன் எனக்கு ஜெபம் கொடுத்துட்டாரு, ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுத்துட்டாருன்னு கேட்டேன்னா அவர் இதை கொடுத்தாரு, நீங்கள் தைரியமாக செய்யுங்க சிஸ்டர் அப்படின்னா உடனே தைரியமாக போய் இதை செஞ்சிடும். ஆனால் வேதாமம் அப்படி சொல்லவில்லை. திருவுளம் யார் மூலமாக பற்றுகிறாராம்? இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். மனிதர்கள் மூலமாக அல்ல. மனிதர்கள் மூலமாக எதை சொல்ல வேண்டுமாம்? இதற்கு பின்பதாக எதையாவது ஒன்று இருக்கிறதா இருந்தால் நான் யாராக இருக்க வேண்டும்? நான் யாராக இருக்க வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு பின்பதாக ஏதாவது ஒரு புது கருத்துக்களை தேவன் என்னிடத்துக்கு தெரிவித்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னால் நான் எப்படிப்பட்டவன்? யாரு? நான் சபிக்கப்பட்டவன், நான் பொய்க்காரன். ஏன்னா கடைசி அதை தான் சொல்லி முடிக்கிறார். இந்த புத்தகத்திலே எழுதுகிறாத காரியங்களை யாராவது சொன்னால், இருக்கிறத யாராவது எடுத்து போட்டுட்டா அவங்க நாசமாக போவாங்க. கலாத்தியர் 1:7 அதை தான் சொல்கிறார். நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் வேறு ஒருவன் எதையாவது வந்து வானத்திலிருந்து வந்து சொன்னாலும் அவன் யார்? சபிக்கப்பட்டவன். அப்போது வேதமும் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? தேவன் பிதாவானவர் என்ன சொல்ல பிரியப்பட்டாரோ அதையே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நான் மேலே போனதற்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவர் கீழே வருகிறார். வந்ததுக்கு பின்பு நான் உங்களுக்கு எவைகளை சொன்னேனோ அவைகளை அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எதை அவர் நினைப்பூட்டுவாராம்? இயேசு கிறிஸ்து எதை அப்போஸ்தலர்களுக்கு சொன்னாரோ அதை அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் அப்படின்னு இல்லை, அதை என்ன பண்ணுறாரு? நினைப்பூட்டுவார். ஹி வில் ரிமைண்ட் யூ, ஹி வில் ரிமைண்ட் யூ. எதை இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அதை ஞாபகப்படுத்துவாராம். இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு எதையாவது ஞாபகப்படுத்துவாரா? சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ஞாபகப்படுத்துவாரா? வசனம் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட எதை சொன்னாரோ அதை பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார், நினைப்பூட்டுவார். என்கிட்ட இயேசு ஏதாவது சொன்னாரா? நான் அந்த காலத்திலே இல்லையே, நான் 2022 உட்கார்ந்துருக்குறேன், 50 வயது ஆகிறது. இப்போது இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னதாக அவர் எதையோ சொன்னார். அது என் காதிலே, என்னிடத்திலே நான் கேட்கவே இல்லை. அதை எப்படி எனக்கு நினைப்பூட்டுவார்? மத்தேயு 24:35 வாசிக்கலாம். Matthew 24:35 என்ன சொல்றாரு? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவது இல்லை. வானம் இன்னும் இருக்கு, பூமி இன்னமும் இருக்கு, இது வரைக்கும் ஒழிந்து போகாது. தெர் இஸ் நோ ஒரு ஃபைனல் டியூரேஷன் டெஸ்டினேஷன் இல்லை, ஒழிந்து போவதே இல்லை. அப்போ என்னவெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்தாரோ அதுதான் நடக்க போகிறது. அதற்கு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் நான் சொல்லி வைத்து ஆகிவிட்டது, அதுதான் நடக்கப் போகுது என்று சொல்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2 பேதுருவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு நிருபம் 1:22 பேதுரு எழுதின 2 நிருபம் 1:322
பத்தாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பக்கம் 322, 2 பேதுரு 1 அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவது இல்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும், உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாய் இரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரும் என்று அறிந்து, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்போதும் நினைத்திருக்கிறது கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நான் அறிவித்தது காலங்காலமா நிலைத்திருக்கும்படி நான் என்ன பண்ண போறேன்? அதை எழுதி வைக்கிறேன் என்று சொல்கிறார். நாங்கள் 16வது வசனம், நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இப்போ 17வது வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொண்டு வர. பேதுரும் யோவானும் இயேசு கிறிஸ்துவும் மறுரூப மலைக்கு போகிறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் மவுண்டன் அப்படின்னு இருக்குது, அங்கே போயிருந்தேன். அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த 3 பேரும் அங்கே நிற்கிறாங்க. அப்போது கொஞ்சம் பேதுரையும் யோவானையும் கொஞ்சம் நிறுத்தி வைத்து விட்டு இயேசு கிறிஸ்து மாத்திரம் மேலே போகிறார். மேலே போன உடனே அங்கே எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு காணப்படுகிறார்கள். கீழே இருந்து இவர்கள் 2 பேரும் பார்க்குறாங்க. அவங்க 3 பேர் நிற்கிறாங்களே, இவங்களுக்கு தெரியுது இது மோசே இது எலியான்னு தெரியுது. அதான் இப்போ நம்ம கேள்வி பதில் புக்கில் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஒருத்தர் இடத்துல கேட்டிருந்தார், அது மோசே தான் எலியா தானே, எப்படி இவங்க 2 பேரும் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். அந்த பதில் நீங்கள் புக்கிலேருந்து பார்த்துக்கோங்க. அப்போது அந்த இடத்துல இயேசுவை பேதுரும் யோவானும் பார்க்கிறார்கள், எலியாவை பேதுரும் யோவானும் பார்க்கிறார்கள், மோசேயை பேதுரும் யோவானும் பார்க்கிறார்கள். இந்த 3 பேரை பார்த்த உடனேயே இந்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு பயங்கர ஆவியில் நிரம்பிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போது உடனே ஒரு தீர்மானம், அடடா இப்போ 3 பேரை இந்த இடத்துல பார்க்குறோம், இங்கேயே ஒரு டென்ட் அடிச்சிருவோம். ஏன்னா கீழே நாங்கள் பார்க்கல, மோசேயை பார்க்கல, எலியாவை பார்க்கல, எங்கேயோ ஊரெல்லாம் சுற்றணும் பார்க்கல, கலிலேயா பார்க்கல, யூதையா பார்க்கல, எருசலேமில் பார்க்கல. ஆனால் டிரான்ஸ்ஃபிகரேஷன் மலைக்கு வரும்பொழுது, மறுரூப மலையில் வரும்பொழுது மோசே எலியாவே நம்ம மீட் பண்ணுறோமே அப்படின்னா இங்கேயே ஒரு கூடாரத்தை போட்டுருவோம். போட்டுட்டா நீங்கள் 3 பேரும் எப்போதும் இங்கே இருக்கலாம், நாங்களும் உங்களை அடிக்கடி பார்க்கலாம், வசூல் பண்ணலாம். நாம் அப்படி தானே நினப்போம். இயேசு கிறிஸ்துவ அங்கே நிற்கிறாரு, ஆனால் அவரை காட்டிலும் இந்த 2 பேரை பார்த்த உடனேயே இந்த 2 இங்கே கீழே நிற்கிற 2 பேருக்கும் இப்போ யார் முக்கியமாகப்பட்டார்கள்? மோசேயும் எலியாவும் முக்கியமாகப்பட்டார்கள். இப்போ வானத்திலிருந்து என்ன செய்தி வந்தது? 17வது வசனத்தை வாசிங்க. போதும். அப்போ இவர்கள் எப்பொழுது இயேசுவினிடத்திலே எலியாவும் மோசேயும் இங்கு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கூடாரத்தை போடலாம் என்று இவர்கள் சொன்னார்களோ அந்த க்ஷணத்திலே வானத்திலிருந்து பிதாவானவர் இவர்களுக்கு என்ன செய்தி கொடுக்கிறாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நீ கவனி. அவங்க 2 பேரும் முக்கியம் அல்ல, உனக்கு இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவர் என்ன சொல்கிறாரோ நீ அதை கேளு. அவங்க 2 பேரும் சொல்றதை பத்தி நீ யோசிக்காத, அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. நம்மை போல அவனும் பாடு உள்ள மனிதன் தான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ நீ அதற்கு செவி கொடு. இப்ப அந்த வசனத்தை கண்டினியூவா வாசிங்க. பெற்ற போது அவரோட
அதாவது மேல என்ன இருந்தது தரிசனம் நடந்துச்சு தரிசனம் பார்த்த உடனே இந்த பேதுரு தான் அந்த பேதுரு தான் எழுதுறார் அந்த பேதுரு என்ன சொல்றார் கூடாரத்தை போடலாமே அப்படினு சொன்ன மாத்திரத்திலேயே வானத்துல இருந்து நேரடியாக ஒரு வசனம் வருகிறது ஒரு வார்த்தை வருகிறது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இப்போ 19வது வசனம் என்ன சொல்லுது தரிசனம் அல்ல தரிசனத்தை காட்டிலும் அதிக உறுதியான என்ன இருக்குது வசனம் நமக்கு கையில இருக்கு தரிசனம் உனக்கு முக்கியம் அல்ல அதை காட்டிலும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வசனம் என் கையில இருக்கிறது இதுக்கு நாம கீழ்படிய வேண்டியது அவசியம் தரிசனம் அல்ல முக்கியம் ஐயோ நான் அவரை பார்த்துட்டேன் இவரை பார்த்துட்டேன் செத்தவரை பார்த்துட்டேன் போன வருஷம் செத்தாங்க ஆயா வந்து சொல்லிட்டு போனச்சு இதைத்தான் செய்யணும்னு சொன்னிச்சு எங்க குடும்பத்திலேயே ஒரு அம்மா கிளப்பி விட்டாங்க அந்த சப்ஜெக்டுக்குள்ள போறலன்னா அப்போ என்னன்னா யாராவது இறந்து போனவங்க வந்து கனவுல எதையாவது சொல்லிட்டா நமக்கு உடனே அதுதான் தீர்க்கம் அதுதான் சரின்னு அப்போதான் எங்க மனைவி சொன்னாங்க உன் கனவுல வந்து சொன்னா இருக்கட்டும் என் கனவுலையும் வரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதும் அப்படிதான் ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட பேசினாருன்னா இன்னொருத்தர் சம்மந்தப்பட்டு ஒருத்தர்கிட்ட பேசினா இன்னொருத்தர்கிட்டையும் அதை கன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு அதான் அப்படி பைபிள்ல இருக்கு மோசே சொல்றாரு நான் திக்குவாயி எனக்கு பேச தெரியாதுங்கிறார் அப்போ உடனே எதிர்த்தாப்புல உன் தம்பி அண்ணனா தம்பி அவரு ஆரோன் வர்றாரு அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு மோசைகிட்ட சொல்லிட்டார் நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம் ஓடி போய் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு நீ எல்லா வேலையெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துரு நீ நல்லா கீபோர்டு போடுவ என் கூட வந்துரு ஊரெல்லாம் சுத்திட்டு போய் கடைசியா பேங்க்ல வேலை பார்த்தவரு ஒரு அடுத்த வேலைக்கு சோறுக்கு கஷ்டப்பட்டுட்டு செத்தே போனார் அவங்களுக்கு தெரியும் இங்கேருந்து வந்த ஒரு ஊழியக்காரர் வந்து நல்ல கீபோர்டு போடுறாரு இவருக்கு கீபோர்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது நல்ல வேலையில் இருந்த மனுஷனை கூப்பிட்டு போயிட்டார் தரிசனம் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு நீ ஓடியா அப்படின்னு கூப்பிட்டோன்னு ஓடிடுறது இப்போ மோசே கிட்ட மோசையின் இடத்துலே ஏசு தேவன் சொன்னார் ஆரோன் வர்றாரு ஆரோனை கூட்டிட்டு போ அப்படின்னு அதோட விட்டாரா ஆரோன் இடத்துல தேவன் என்ன சொன்னார் மோசையை வர்றான் மோசே கூட போ ரெண்டு பக்கமும் தகவல் வந்தது பவுல் இடத்துல சொன்னார் சவுல் இடத்துல சொன்னார் நீ ஊருக்குள்ளறப்ப அங்கே என்ன செய்யப்படும் என்பது உனக்கு சொல்லப்படும் அனனியா கிட்ட சொன்னாரு அங்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் நீ போய் சொல்லு திரும்பவும் பவுல்கிட்ட சொன்னார் அனனியா என்கிறவன் ஒருவன் வருவான் அவன் சொல்லுவபடி கேளு இரண்டு பக்கமும் நியூஸ் வந்துருச்சு கொர்னலியு கிட்ட சொல்றாரு நீ தோல் பதனெடுக்கிறவன் ஆகிய சீமோன் என்கிற பேதுருவை நீ ஆள் விட்டு அனுப்பு நீ என்ன செய்யணுங்கிறத அவன் வந்து உனக்கு சொல்லுவான் பேதுரு கிட்ட சொல்றாரு கொர்னலியு அப்படின்னு ஒருத்தர் இருக்கா நீ போ நான் அனுப்புனேன் நீ அங்கே போய் தகவல் சொல்லு காலையில் வந்து கதவை தட்டி ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் உங்கள்கிட்ட 3000 ரூபா வாங்கிக்க சொன்னார் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட ஒருத்தர் வந்தார் அவர் ரொம்ப சந்தோஷம் பிரதர் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சிட்டார் 2 மணி நேரம் ஆச்சு 3 மணி நேரம் ஆச்சு தகவல் காசு எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேங்கிறாரு எங்கள் அப்பா பாட்டு உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க தேவசேனை பத்திரிக்கை அப்போ இந்த ஆள் உட்காந்து கேட்குறாரு ஐயா வெயிட் பண்ணுங்க இன்னும் டைம் போயிட்டே இருக்கு இவருக்கு முடியல அவசர அவசரமாக ஆயிடுச்சு திரும்ப கேட்குறாரு ஐயா 3000 ரூபா ஆமாம் இன்னும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லலை உங்கள்கிட்ட சொல்லிட்டார் எனக்கிட்டையும் சொல்லணும்ல உங்கள்கிட்ட சொன்ன ஆண்டவர் எனக்கிட்டையும் சொல்லணும் உனக்கு 3000 ரூபா வேணும்னா நீ என்கிட்ட வந்து கேள் ஆனால் ஆண்டவர் சொன்னார்னு சொன்னீங்கன்னா அந்த ஆண்டவர் எனக்கிட்ட சொல்லணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு நான் தர்றேன் எந்திரிச்சு போயிட்டார் அந்த மாதிரி ஆண்டவர் பெயரை சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு வேதமும் நமக்கு இடம் கொடுக்கவில்லை தரிசனத்தை காட்டிலும் அதிக தீர்க்க தரிசன வசனம் நமக்கு கைகளிலே இருக்கிறது யோவான் 16:13 வாசிங்க யோவான் 16:13 அந்த உங்களுக்குன்றது யாரு யார் அந்த உங்களுக்கு அப்போஸ்தலர்கள் இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு ஆவியானவர் சொன்னார்னு நான் சொல்லுவதற்கு இடம் இல்லை ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் எதையும் சொல்லவில்லை
அந்த வசனத்தை திரும்ப கவனிங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். சகல சத்தியம்னா எதெல்லாம் சத்தியம், எதெல்லாம் சகலம்னா எதெல்லாம் அடங்கும், எதெல்லாம் அடங்கும் சகலம்னா? சகலம்னா தெரியும் அர்த்தம், தமிழ் தானே. எவ்ரிதிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்தும். எவ்ரிதிங்னா அனைத்தும், சகலம்னா அனைத்தும். பிரதர் இது ஆடடா, ஒன்று அதுவும் ஆடட் தான். பிரதர் அப்போனா அது அதுவும் ஆடட். எதா இருந்தாலும் சகலமும் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் யார் அந்த அவர்? சத்திய ஆவியானவர். தம்முடைய சுயமாய் எதையும் பேச மாட்டாராம். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு, அந்த உங்களுக்கு யாரு? அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் இடத்துல அந்த 14 16 அதிகாரத்தை பேசிட்டு இருக்கிறார். நான் போறேன், போய் உங்களுக்கு அவர் வந்து எல்லாவற்றையும் அறிவிப்பார். அதை நீங்கள் கவனமாய் கேட்டு ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ சகலமும் அப்படின்னு சொன்னா வேதாமத்திலே எல்லாமே சொல்லிவிட்டதாம். எப்படி அதை சொல்றேன்? 2 தீமோத்தேயுக்கு வாங்க. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 16 அண்ட் 17 வாசிங்க. 293 பக்கம். எதற்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கும்? எந்த நற்கிரியையும் செய்வதற்கு. 16 வசனம் என்ன சொல்லுது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் மெச்சூராக இருக்கும்படியாய், தேறினவனாக இருக்கும்படியாய், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாய். நீங்கள் ஒரு கொலை பண்ணணுமா, அதுக்கு பைபிள் சொல்லாது. நீங்கள் திருடணுமா, பைபிள் சொல்லாது. வஞ்சகம் பண்ணணுமா, பைபிள் சொல்லி கொடுக்காது. ஆனால் எந்த விதமான நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்றாலும், எந்த நற்கிரியம்னா என்னது? எந்த நற்கிரியையும், எப்பேற்பட்ட காரியங்களும், அத்தனை காரியங்களையும், அத்தனை நற்கிரியைகள் செய்வதற்கு தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாய். அவைகள் எவைகள்? வேத வாக்கியங்கள் எல்லாம் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் வசனம் ஒன்று இருக்கிறது. இப்போ நான் கவர்மெண்ட்டு ஒரு வேக்கன்சி ஒன்று வருது, காலையில் பேப்பரில் போட்டாங்க. நாகர்கோயில் பட்டணத்தில் 2500 காலி இடங்கள் நிரப்பப்பட உள்ளது, பட்டதாரிகள் அனைவரும் உடனடியாக விண்ணப்பிக்கவும். வேலை ஸ்தலம் டாஸ்மாக் இடத்துல உடனடியாக இலவசம் பணம் லஞ்சம்லாம் கொடுத்து ஏமாறாதீர்கள், எக்ஸாம் எழுதுனா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பேப்பரில் வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? ஓடி போய் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் இது கவர்மெண்ட் ஜாபு, நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பாஸ்டர் என்ன பண்ணுவார்? 3 நாள் கழித்து நீங்கள் வாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி போட்டுருங்க தம்பி, ஆண்டவர் வந்து ஓகே சொல்லிட்டார் அப்படின்னா வசனத்தின்படி அது உண்மையாக பொய்யா? என்னது அது? பொய்யான காரியம். அவர் சொன்னது பொய். தேவன் அதை பிரியப்பட மாட்டார். ஏன் அப்படின்னா, நீ ஊரை கெடுத்து, உலகத்தை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து வர்ற சம்பாத்தியத்தை நீ கொண்டு வந்து காணிக்கையிலையும் போடணும், அதை நான் கையிலையும் வாங்கிக்கணும், அதை நாங்கள் ஊழியத்துக்கும் செய்யணும். தேவன் எப்படி பிரியப்படுவார்? நீ நற்கிரியை செய்வியா, நல்ல வேலை, கவர்மெண்ட் வேலை தான். ஆனால் அது எப்படிப்பட்ட வேலை? ஊரையும் குடும்பத்தையும் கெடுக்கிற வேலை. அப்படிப்பட்ட வேலையை தேவன் செய்ய சொல்வார், ஆனால் நிச்சயமாக செய்ய சொல்ல மாட்டார். ஏன்னால் நற்கிரியைகளுக்கு தான் வேதாமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ நாம் எந்த வேலையை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும் என்பதை நான் எங்கிருந்து கற்றுக்கொள்ளலாம்? வேதாமத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம். ஒரு மனிதன் சொல்லி எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஆலோசனை கேட்கலாம், இதை செய்யலாமா அப்படின்னா அவர் உடனே என்ன பண்ணணும்? பைபிள் இப்படி சொல்லுது, அதனால நீங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது, வேண்டாம் அப்படின்னு அவர் ஆலோசனை சொல்லலாம். ஆனால் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அங்கே ப்ராப்ளம் வருது. கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பைபிளை செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா அதில் நியாயம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னா அது பைபிள் படி அங்கே ப்ராப்ளம். நீங்கள் அவரை நம்பணுமா நம்பக்கூடாதாங்கிறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். எபேசியர் 3 அதிகாரத்துக்கு வாங்க. எபேசியர் 3 அதிகாரம் 3 4 5 வசனங்களை வாசியுங்க. பக்கம் 265.
என்ன சொல்கிறார்? இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன், ஐந்து கூட வாசிங்க. அதை நீங்கள் வாசிக்கையில் எப்போ நாம் அறிந்து கொள்கிறோமா? எப்போ அறிந்து கொள்கிறோம் வாசிக்கும் பொழுது தான் அறிந்து கொள்கிறோம், கேட்கும் போது அல்ல. நாம் டெய்லி உட்காந்து வாசிக்கணும், பைபிளை வாசிக்க தான் நாம் வேதாமும் எனக்கு என்ன சொல்கிறது, நிருபங்களை வாசிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நிருபங்களை வாசிக்க வேண்டும், ரோமர் துவங்கி யூதா வரைக்கும் அதை வாசிங்க. அதனால தான் நம்ம மனப்பாட வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரத்தை சொன்ன அருமையான அந்த மகள் மனிஷா. யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மார்க்குக்கு படிக்கும் பொழுது 100 மார்க்குக்கு நம்ம படிப்போம், ஆனால் மனிஷா 200 மார்க்குக்கு படித்தா. அதான் அந்த ஆர்வம், 100 மார்க் எனக்கு வேண்டாம், நான் 200 மார்க்குக்கு படிக்கிறேன். எக்ஸல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒருவேளை நான் அந்த அதிகாரத்தை மாத்திரம் படித்திருந்தால் நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்திருக்கலாம். அதை காட்டிலும் நான் நிறையா படிக்கணும். அப்போது வேதாமத்தை டெய்லி நம்ம படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கிறதா? ஒரு வசனத்தை படிக்க ஞாபகம் இருக்கா? 2 வசனத்தை படிக்க நமக்கு ஆர்வம் இருக்கான்னா நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் மாத்திரம் நேரம் ஒதுக்கி நமக்கு எல்லாத்தையும் உடனே செஞ்சிடணும். 3 நாள், 5 நாள், 6 நாள் இல்லைன்னா அது தேவசித்தம் இல்லை, அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு உடனே போயிடணும். அவர் என்ன சொல்கிறார்? சத்தியத்தை நாம் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியுமா? நான் வாசிக்கும் பொழுது. இதை குறித்து நான் முன்னமே எழுதியிருக்கிறேன், சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவுனா அறிந்து கொண்ட காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்போது அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்ததை நான் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து அதை அப்பியாசித்து அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் படிக்க வேண்டும். படித்தால் நான் அதை புரிந்து கொள்ளலாம், படிக்கலைன்னா தெரியாது. ஊருக்காரன் நம்மளை ஏமாத்திட்டு போவான், அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். கடைசி அவர் எங்கே போகிறாரோ நம்மளும் அவர் பின்னாடியே ஓடிடுவோம். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், குருடர்களுக்கு வழி காட்டுகிறார்கள், அவன் குழியில் விழுந்தானே மொத்தமாக பின்னாடி போய் விழுங்கும். ஆடு மாதிரி எல்லாரும் ஆடுகளாய் நாம் இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அல்லது வீடியோவில் எதுவும் பார்த்தீங்களான்னு தெரியல. ஒரு அரண் மாதிரி கட்டி வச்சுட்டு அந்த அரண் வந்து ஒரு 2 அடி 2 அடி 3 அடி தான் இருக்கும், ஆடை இணைக்கிற ஒரு அரண். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடி எல்லா ஆடுகளும் வெளியே இருக்கும், இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவோம், வாசலில் வந்து ஒரு குச்சியை வச்சுட்டு ஒரு ஆடை உள்ளே போக சொல்லுவான். அது என்ன பண்ணும், குச்சியை ஜம்ப் பண்ணி போகும், ஜம்ப் பண்ணி போன உடனே இவன் அந்த குச்சியை எடுத்துருவான். 2வது ஆடு எப்படி போனால் ஜம்ப் பண்ணி தான் போகும், ஏன்னா அது மைண்டில் செட் ஆகிடுச்சு ஏதோ அங்கே இருக்குது அப்படின்னா உடனே 2வது ஆடு ஜம்ப் பண்ணிப்போம். இவனுக்கு ஈஸி, எதுக்கு ஈஸினா கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்படியே உட்காந்துட்டு 1, 2, 3, 4 கவுண்ட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பான். அந்த ஆடுகள் தனக்கு முன்னதாக உள்ளது எதை செய்ததோ அதையே இதுவும் செய்யும். நாம் ஆடுகளாக இருக்கிறோம் அப்படின்னா வசனத்தை பார்த்து அதன்படி செய்ய பழக வேண்டும். இன்னொரு ஒருவர் செய்வதை பார்த்து நாம் செய்தால் அவன் ஒருவேளை தப்பாக செஞ்சான்னா நாமும் காப்பி அடிச்சுக்கிட்டே இருப்போம். எம்பிபிஎஸ் எக்ஸாமில் உட்காந்து எல்லோரும் கெமிக்கலில் பாஸ் ஆகிறாங்க மாதிரி ஆயிரும், ஏன்னா ஒருத்தன் காப்பி அடித்தது எல்லோரும் காப்பி அடிச்சிருப்பாங்க. சத்தியத்தை நாம் படித்து அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய டீச்சர் ஒழுங்காக சொல்லித்தராரா இல்லைன்னு சொன்னால், முதல் எக்ஸாமில் போனோன்னா ஃபெயில் ஆன உடனேயே எனக்கு மண்டையில் அறிவு வரணும், ஏன் ஃபெயில் ஆனேன். திரும்ப வந்து கேட்டால் டீச்சர் இல்லை இதுதான் கரெக்டு அப்படின்னு சொன்னார்னா திரும்ப நீங்கள் போய் எழுதுறீங்க, திரும்ப ஃபெயில் ஆகிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாடத்தை ஒழுங்காக படிக்கணும், பாடம் வேறு டீச்சர் சொல்கிறது வேறு. வேதாமம் என்ன சொல்கிறது, நாம் அதை படிக்க வேண்டும், அதை சரியாய் அறிந்து உணரவில்லை என்று சொன்னால் நாம் வீணாய் போய்விடுகிறோம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய மகிமை நம்முடைய
என்ன பண்றாராம் தம்முடைய மகிமையினாலும் கருணையினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் போட்டு மகா மேன்மையான வாக்கு தத்துவங்களை நமக்கு அளித்திருக்கிறார். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நான் வாழ்வதற்கும் பரலோகம் போவதற்கும் தேவையான எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்தருளினதும் அன்றி அது மாத்திரம் பத்தாது இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான வாக்கு தத்துவங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ வாழணுமா பைபிளில் இருக்குது, நல்ல வேலை பார்க்கணுமா பைபிளில் இருக்குது, நல்ல பொண்ணு கட்டணுமா பைபிளில் இருக்குது, நல்ல மாப்பிள்ளை கட்டணுமா பைபிளில் இருக்குது. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவர் கொடுத்தது மாத்திரமில்லை, உலகத்தில் இருந்து நான் காசு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேடான காரியங்களுக்கு தப்பி நான் வாழ்வதற்கு தேவையான எத்தனையும் கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் போய் ஆண்டவர் எனக்கு சொல்லணும் அப்படின்னா நான் எதை நான் வாங்கி கட்டி கொள்கிறேன், இல்லாதது நமக்கு தேவையா? வேதாந்தத்தில் இல்லாதது ஆண்டவர் நமக்கு சொல்லணுமா? உங்களுக்கு என்ன வேணும் அது இங்கே இருக்குன்னு சொல்கிறார். இல்லாததை நான் கேட்டால் நான் சாபத்திற்கு உட்படுகிறவனாக இருக்கிறேனே. எபிரேயர் 5 வாங்க, 12:13-14. எபிரேயர் 5:301 பக்கம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டியவர்கள். 40 ஆச்சு, 30 ஆச்சு, 20 ஆயிடுச்சு கிறிஸ்தவனா வந்து, ஆனாலும் இன்னமும் எங்களுக்கு என்ன வேணும்? பால் தான் நமக்கு வேணும். வந்தால் பிரதர் கொஞ்சம் சமாதானமாக ரெண்டு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்களுக்கு அப்படியே சுகமாக இருக்கும். வீட்டில் போய் அப்படியே கண்ண மூடி உறங்கும். அன்றைக்கி நல்ல ஆண்டவர் என்னோட பேசினார், பரலோகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. டெய்லி அப்படியே பால் குடிச்சிக்கிட்டே இருந்தால் வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுது என்ன வரும், லேசாக யாராவது மிரட்டினோடனே தொப்புன்னு வேர்த்து ஊற்றி கையெல்லாம் வேர்த்து போயிடும். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு, அடுத்தவர்களுக்கு போதிக்க வேண்டியவளாய் வளர்கிற நீங்கள், வளர்ந்திருக்க வேண்டிய நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறதாம். உங்களுக்கு திரும்பவும் ஃபவுண்டேஷனை போட வேண்டிய இடத்துல இருக்குது. திரும்பவும் விசுவாசம்னா என்னென்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்றால் விசுவாசத்துக்கு இன்னும் கீழ்ப்படியலை, ஆனால் ஊருக்கு உபதேசம் பண்ண தொடங்கியாச்சு. அடிப்படை விசுவாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம விசுவாசிக்கிறீங்களான்னா ஆமாம் விசுவாசிக்கிறோம். என்ன விசுவாசிக்கிறீங்க? நாங்கள் பைபிளை விசுவாசிக்கிறோம். அதான் என் பைபிளில் பைபிளில் நீ என்ன விசுவாசிக்கிற கேட்டு பாருங்கள் யார்ட்டையாவது. விசுவாசிக்கலாம் நீங்கள், ஆமாம் நான் விசுவாசி. விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா ஆமாம் விசுவாசிக்கிறோம். சரி என்ன விசுவாசிக்கிறீங்க கேட்டு பாருங்கள், யாராவது பதில் சொல்கிறாங்களான்னு. சொல்ல தெரியாது. நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என்ன விசுவாசிக்கிறோம்? அவர் சொல்கிறார் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பேசிக் நாலேஜ் இல்லாமல் இருக்கிறீர்களே, அடிப்படையே ஒன்றுமே இல்லை. என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாலே அன்றி நான் நீதிக்கு அடிமைகளாக முடியாது என்று வேதம் சொல்லியிருக்க, நீதிமான்கள் ஆகவே எனக்கு பிரியமில்லை என்று சொல்லி பாவம் மன்னிப்பிருக்கின்ற ஞானஸ்நானம் எடுக்க தயங்கி கொண்டிருந்தால் எப்படி தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார்? எப்படி தேவன் என்னை கவனிக்கிறவராக இருக்கிறார்? பேதுரு அழகாக சொல்கிறார் 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இப்போ கர்த்தருடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் முதலாவது நீதிமானாக இருக்க வேண்டும். எப்போ நான் நீதிமானா இருக்க முடியும்? பாவத்திற்கு நான் அடிமை விட்டு விலகினால் பாவத்திற்கு எப்படி விலக முடியும்? பாவம் மன்னிப்பிருக்கின்ற ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுவரைக்கும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நான் நீதிமானாக நியமிக்கப்படுகிறேன். அதுக்கப்புறம் நான் செய்கிற பாவங்களை நான் அதை அறிக்கையிட்டு நான் என்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அடிப்படை காரியமே செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை.
ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் அதற்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசம் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினால் நீதியின் வசனத்தில் அவன் தெரியாது, ஏன்னா அவனுக்கு வளரலை, உடம்பு தான் வளர்ந்துருச்சு, தத்தி மாதிரி வளர்ந்தாச்சு, ஆனால் புரிந்துக்கிறதுக்கான மனம் இன்னும் வளரவில்லை. பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். பலமான ஆகாரமானது ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். ஞானேந்திரியங்கள் அப்படின்னா சென்சஸ், ஞானேந்திரியங்கள் அப்படின்னா சென்சஸ் அப்படி வாயில் வச்சு பார்த்தோன்னா அப்போ சூடாக இருக்குது அப்படின்னா அது ஒரு சென்ஸ், காரமாக இருக்குது அப்படின்னா அது ஒரு சென்ஸ், இனிப்பாக இருக்குன்னா அது ஒரு சென்ஸ். அப்போ பைபிளை நான் படிக்கும் பொழுது இதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், இதை நான் புரிந்து கொள்கிறேன், இதை நான் செயல்படுத்துகிறேன், இதை நான் செய்யக்கூடாது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டிய அளவிற்கு நான் வளர வேண்டுமா? பலமான ஆகாரம் தான் அது. அதை நான் சாப்பிடுவது எப்படின்னா நன்மை எது தீமை எது என்று பயிற்சியினால் பகுத்து அறியத்தக்க கவனிக்க வேண்டும். இதுதான் நான் பகுத்து படிக்கிறேன். ஐ ஹாவ் டு டிவைட் அண்ட் ரீட். அப்போ தான் நான் தேவனுக்கு முன்னதாக உத்தமனாக நிற்க முடியும். அதுதானே பவுலுக்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், நீ தேவனுக்கு முன்பதாக உத்தமனாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் வசனத்தை நீ பகுத்து போதி. நான் இங்கே பகுத்து படித்தால்தான் நன்மை எது தீமை எதுவும் தெரியணும். படிக்கவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? கீழ்படிய மனம் இல்லை, படிக்க மனம் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஜெபம் பண்ணால் உடனே கேட்கணும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும், அவரை குற்றம் வேற சாடுறது. ஆண்டவர் நீ என்னத்தை பண்ணிடுற உங்களுக்கு, இத்தனை வருஷமாக நானும் ஊழியம் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக நானும் வந்து விசுவாசிக்கிறேன், இத்தனை வருஷமாக நானும் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாருன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். நம்ம அந்த புதிய வருஷத்தின் செய்தியில் கேட்டது மாதிரி ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருப்பார். நல்லவரையும் பார்க்குறார், தீயவரையும் பார்க்குறாரு, பார்த்துட்டே இருப்பார். நீ அங்கே போறியா பார்க்குறாரு, இந்த பக்கம் வரியா பார்க்குறாரு. ஏன்னா நீதிமானாக இருந்தால் கவனமாக பார்க்குறார், நீதிமான் இல்லைன்னா பார்த்துட்டே இருப்பார். இப்போ நம்மை தேவன் கவனமாய் பார்க்க வேண்டும். நம்முடைய கூக்குரலுக்கு சேர்லேருந்து கீழே விழுகிறதுக்கு அடுத்த செகண்டில் தாய் அங்கே போய் அடியில் கையை வச்சு அந்த தலையை தாங்குறாள் அப்படின்னா குழந்தை உறங்கி கொண்டிருந்தாலும் அது என்னுடைய குழந்தைன்னு எங்கே இருந்தாலும் பார்த்து கொண்டே இருக்கிறாள். இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் என்னுடைய அசைவுகளை யோபு 31:4 அவர் சொல்கிறாரு, என்னுடைய நடைகளை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் கவுண்டிங் மை ஃபுட் ஸ்டெப்ஸ். நான் நடந்து கொண்டிருப்பதை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறாராம். அப்பேற்பட்ட தேவன் என்னுடைய நடைகளை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய சிந்தனைகளை, தேவைகளை அவர் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் அவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை வாசித்தால் எது நன்மை எது தீமை என்று புரிந்து கொள்ளும். வாசிக்காமல் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன், ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன், அவர் எனக்கு சொல்லட்டும், அதை வரைக்கும் நான் வாய மூடிட்டு உட்காந்துருப்பேன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். நமக்காக திடீர்னு ஒரு டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் அடிக்கும், என்னென்னா இது நல்லது அப்படின்னு தோணும். அது உடனே ஆண்டவர் சித்தமாக மாறிடும். வேதாமத்தின்படி நாம் அதை புரிந்து கொள்ளும் பொழுது அது எது நன்மை எது தீமை என்று நாம் அறிந்து கொள்கிறோமா? எபேசியர் 6:17 வாசிங்க, எபேசியன்ஸ் chapter 6:17. எபேசியர் 6:17 வசனம், 260 ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ ஆவியின் பட்டயம்னா எது? பட்டயம் எதுக்கு பயன்படுது? பட்டயம் எதுக்கு பயன்படுது? கூறு போடுறதுக்கு பயன்படுது, வெட்டுறதுக்கு பயன்படுது. வெட்டுனா என்னது? பிரித்து பார்க்க பயன்படுகிறது. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு போர் வாள் என்னுடைய கையில் இருக்குது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதை வச்சு நான் என்ன பண்ணணும்? நான் ஃபைட் பண்ணணும். அந்த போர் வாளை வைத்து நான் ஃபைட் பண்ணணும். போர் வாளை வைத்து என்னுடைய உயிரை நான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். போர் வாளை வைத்து என்னுடைய எதிரிகளை நான் காப்பாற்று எதிரிகள் இடத்துலேருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்.
அப்போ வேத வசனத்தை வைத்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நான் தெரிந்து கொள்கிறேன். எனக்கு எதிராக வந்ததை வேதன வசனத்தை வைத்து நான் அறிந்து கொள்கிறேன். வேத வசனத்தின் மூலமாக எனக்கு எதிராக வந்த எந்த போராட்டத்தையும் நான் போராடி ஜெபிக்க எனக்கு முடிகிறது, போராடி ஜெயிக்க முடிகிறது. வசனமே இல்லாமல் எங்கே போராடி ஜெயிக்கிறது? ஆண்டவரே 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 தோத்திரம் 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 தோத்திரம்னு இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது துரத்துற மாதிரி அவர் வந்தவர் ஐயோ நம்மளை துரத்துறாரியான்னு வரட்டி விட்டுருவாங்க. வசனத்தை வைத்து நாம் போராட வேண்டுமா? அதனால தான் ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை வைத்து நான் கவனிக்க வேண்டும், பிரித்து பார்க்க வேண்டும். எது நன்மை எது தீமை, வசனம் எது சொல்லுகிறது, அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை சரி பார்க்க வேண்டுமே ஒழிய ஆண்டவர் எனக்கு சொல்வார் ஆண்டவர் எனக்கு சொல்வார்னு நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தால் அது நடக்காது. யோவான் 16:8 வாசிங்க. 16:8 யோவான் 16:8 அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயம் தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுதான் கண்டித்து உணர்த்தின பொழுது தான் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுருவனிடத்தில் வந்து கேட்டதான அந்த ஜனங்கள் ஏறத்தாழ 3000 பேர் அன்றைக்கு இருதயம் குத்தப்பட்டது. ஐயோ நாங்கள் அவரை கொள்ளிட்டோமா, ஐயோ நாங்கள் தான் அவரை செஞ்சிட்டோமா, ஐயோ நாங்கள் தான் தப்பாக நினச்சிட்டோமா, ஐயோ நாங்கள் தான் வந்து தவறாக செய்து விட்டோமா, குத்தப்பட்டுச்சு. இன்றைக்கி நீங்கள் தலையில் எடுத்து ஆணி அடித்தாலும் குத்தப்படுறதில்ல. அப்படி தான் ஒருத்தர் அழகாக கூப்பிட்டு வச்சு அவர் ஆணி அடிக்கிறார். அவர் வந்து சொல்லி அனுப்பிட்டார், ஐயா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் போயிட்டு வாங்க. அப்போ சில 24:25 வசனத்தை பாருங்கள். அப்போ சில 24:25 இன்னைக்கு நிறைய ஃபெலிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிறோம். நிறைய ஃபெலிக்ஸ் வசனத்தை சொன்னால் நமக்கு தலைவலிக்கும், வசனத்தை சொன்னால் இடுப்பு வலிக்கும், வசனத்தை சொன்னால் தூக்கம் வரும், வசனத்தை சொன்னால் எதுக்கும் நமக்கு கீழ்ப்படிய மனசு வராது. ஃபெலிக்ஸ் அதை தான் சொன்னார். அவருக்கு பயம் வந்துருச்சு, ஐயோ இதை நம்ம செஞ்சுட்டா நம்ம ஊரில் நம்ம ஒதுக்கி வச்சுருவாங்களோ, ஐயோ இதை செஞ்சுட்டா நமக்கு பதவி போயிடுமோ, ஐயோ இதை செஞ்சுட்டா நம்ம வந்து மனைவி நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாளோ, கணவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ, பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, நமக்கு வேண்டாம், நம்ம கொஞ்ச நாள் அப்படியே இருப்போம், தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் கூப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் தேவைப்படாது. ரட்சிப்பு இல்லாமலேயே மரித்து போனவர்களாக இருப்பார்களாம். அதை தேவன் ரொம்ப கவனமாக இருக்கிறாரோ. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை நல்லா கவனிங்க, வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களை, கீழ்ப்படிய மனம் இல்லாதவர்களை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு அவர்களை பத்திரமாக வைக்கிறாராம். எவ்வளோ ஒரு ஆபத்தான வசனம் பாருங்கள். ஒரு தடவை சொல்லியாச்சு, 2 தடவை சொல்லியாச்சு, 3 தடவை சொல்லியாச்சு, சதா சொல்லியாச்சு, கீழ்ப்படிய மனமே இல்லை அப்படின்னா தேவன் என்ன பண்ணுறாராம், அப்படிப்பட்டவர்கள் தண்டனை பெற்றுக்கொள்வதற்கு மாறிவிடாமல் தப்பித்து விடாமல் இருக்க அவர்களை பத்திரமாக அவர்களை காத்து கொள்ளுகிறாராம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளால் ஆசீர்வதிக்கிறது தேவன் காத்து வைத்திருக்கிறார். இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால் தண்டிக்கப்படுவதற்கு தேவன் நம்மளை பாதுகாத்து வைக்கிறாராம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? வசனம் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நமக்கு சொல்லி இருக்கிறது. கலாத்தியர் 5:16 வாசிங்க. 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி என்ன பண்ணணுமாம், நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்றபடி நான் எப்படி நடந்து கொள்வது? 2 யோவான் 4 வசனத்துக்கு வாங்க. 2 யோவான் 4 என்ன சொல்கிறாரு? பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். எதிலே அவர்கள் நடந்தார்களாம்? பிதாவினால் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்தில் நடக்கிறது. அப்போ தேவனுடைய ஆவியானவர் எனக்கு அப்போஸ்தலர் மூலமாக எதை எழுதி வைத்தாரோ அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது நான் சத்தியத்திலே நடக்கிறேன், இல்லைன்னா சத்தியத்தில் நடக்கலை. 1 தீமோத்தேயு 4:3 வசனத்தில் பாருங்கள். 1 தீமோத்தேயு 4:3 இல்லை, நான் வசனத்தை மாற்றி சொல்லிட்டேன். 1 தெசலோனிக்கேயர் பாருங்க சிஸ்டர். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வசனம்.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கு. தேவனுடைய சித்தம் நான் தெரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய சித்தம் என்னவா? நான் பரிசுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஒரு வேலையை தீர்மானிக்க செய்கிறேன்னா அந்த வேலையின் மூலமாக நான் பரிசுத்தமான காரியங்களை செய்ய முடியுமா? நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவள் மூலமாக என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குமா? நான் ஒரு கணவன் ஒரு மணமகனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அவனை திருமணம் செய்தால் என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்குமா? தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவ்வளோதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தின் மூலமாக தேவனுடைய சித்தமாக நான் பரிசுத்தமாய் வாழ முடியுமா அப்படின்னு தெரிந்து தான் அதுதான் அவருடைய சித்தம். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 4 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை கவனிச்சிங்களா? கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நாமும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும். அவர் நல்லது செஞ்சார், வார்த்தைகளை போதித்தார், ஆனால் அவரை சிலுவிலே ஏற்றினார்கள். நாம் நல்லது செய்யலாம், போதிக்கலாம், ஊழியம் செய்யலாம், உத்தமமாக வாழலாம், சத்தியத்தில் இருக்கலாம். உலகம் நமக்கு கிஃப்ட் கொடுக்காது, உலகம் நமக்கு சிலுவை தான் கொடுக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது உலகம். ஏனென்றால் 2வது வசனம் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்பான். அதுதான் தேவனுடைய சித்தம். பாவங்களை விட்டு ஓய்ந்து இருப்பதும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதை தாண்டி வேற என்ன தேவனுடைய சித்தத்தை நீங்கள் வாங்கிட போறீங்க? வேதம் தெளிவாய் சொல்கிறது, பிதாவின் வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே நமக்கு எழுதி வைத்தார்கள். ஆகவே அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நாம் நடக்கிறோம். அவர்கள் தான் சொன்னார்கள், இதில் இல்லாததை யாராவது சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன், இல்லாததை நான் தேடிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கிடைக்காது. வேதாமத்தை படிக்க வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நாம் அறிகிறோம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எந்த காரியம் செய்தாலும் பரிசுத்தமாய் நான் வாழ்வதற்கு அது தடையாக இருந்தால் அது தேவனுடைய சித்தம் இல்லை. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தடையாக இல்லை என்று சொன்னால் அதை தேவன் பிரியப்படுகிறார். அதுதான் நம்முடைய தீர்மானம். தேவன் நம்மோடு இன்றைக்கி எப்படி பேசுகிறார்? வசனத்தினுடைய பேசுகிறார். நேரடியாக கண்ணை மூடிட்டு 40 நாள் நீங்கள் மலைக்கு போனாலும் மொட்டை அடிச்சுக்கிட்டாலும் காவடி எடுத்துக்கிட்டாலும் கீறிக்கிட்டாலும் ஏதாவது வேறு யாராவது பேசிட்டு போயிடுவாங்க. அதனால் கவனமாக இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அந்த நாளிலே நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாவருமா எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி நாம் முடிவு ஜபத்துக்குள்ளாய் கொண்டு வருவோம். வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடி கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, ஊக்கமான தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவான் நல்லோ, சோதனைகளை சகிப்போன் பாக்கியவான் நல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் சேகப்ப
பேரின்பம் ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம் சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரம தகப்பனே இதோ